மனிதர்களுக்கு நோய் வருவதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எனக்கு வராதுன்னு சொன்னால் வந்தால் வராதுன்னு நினைக்கலாம், நீ நினைக்கலாம். வந்து விட்டால் திடீரென்று மரணம் வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். திடீர்னு மரணம் வருவது நல்லதுதே. அப்படி நிலைமை வந்தால் சக்கரவியாதி வந்து காயம் ஏற்பட்டு புண்ணு ஏற்பட்டு அழுகி போனால் எத்தனையால் எவ்வளோ எவ்வளோ அல்லல் படுவாய் என்பது உனக்கு தெரியாதா? அந்நிலைமை அவர்கள் அந்த வர அந்நிலைமை உனக்கு வேண்டுமோ? அதை விரும்புறியா நீ? உன்னை பக்கத்தில் வரும்போது மூக்கில் மூக்கில் துணி வச்சுட்டு மூக்கில் மூக்கில் இப்படி மூக்கு பிடிச்சிக்கிட்டே வரணுமா? கிட்ட நெருங்க முடியாதே, உன்ட்ட ஆறுதல் சொல்ல முடியாதப்பா. ஆறுதல் என்ன? மகனும் ஆறுதல் சொல்ல முடியாது, மகளும் ஆறுதல் சொல்ல முடியாது, மனைவியும் ஆறுதல் சொல்ல முடியாது. கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு துர்நாட்டத்தோடு இருப்பியே, அந்நிலைமை உனக்கு வேண்டுமா? அது அவசியமா? அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்கு தான் உஜீவகாரியத்தை கடைபிடிக்க சொல்கிறேன்ப்பா அப்படின்னு ராமலிங்கசாமி சொல்லுவார். சகோதரனே, உடன் பிறப்பே உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்க, அந்நிலைமை வரக்கூடாது. சாவு வந்தது, சாவு வரதை பற்றி கவலை இல்லை, இப்படி ஒரு சாவு வரக்கூடாது அதை விரும்பாதே, அதை நீ தடுத்துக்கொள். அந்த வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தான் நான் ஜீவகாரிய உருவத்தை நான் கடைபிடிக்க சொல்லியிருக்கிறேன். அதை கடைபிடித்தால் நிச்சயம் உனக்கு அந்த நிலைமை அந்த நிலைமை வராது. இந்த தினம் தினம் பூஜை செய்து வருகின்ற மக்களுக்கு இந்த நிலைமை வரவே வராது. சக்கரவியாதி வராது, நோய் வராது, மரணம் வரலாம். காலை படுத்த உடனே இறந்து விடுவான். 90 வயசு 80 வயசு 85 வயசு வரலும் நட உடையாக இருப்பான். நடையும் இருக்கணும், உடையும் இருக்கணும். நடை உடை என்பது சின்ன விஷயம் இல்லை. நடை இருக்கும், உடைய இருக்காது. உடை இடுப்பில் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? நட உடையோடு இருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. இடுப்பில் துணி இருக்கா இல்லைன்னா அவனுக்கு உணர்வுக்கு வேண்டுமில்லவா? 80 வயசு துணி இருப்பில் இருக்காது. மனைவி என்ன சிவத்து மனைவி என்ன ஓடி போய் சுற்றி விடுவா? பட் இப்போ அந்த வேஸ்ட்டு வேஸ்ட்டு ஏதாவது அவன் கீழே விழுந்துடும். அப்போ அந்த உணர்வுகள் மங்கிவிடும். நடையோடு இருப்பது நடையோடையோடு இருக்க வேண்டும். கடைசி எவ்வளோ உணர்வு இருக்க வேண்டும். 80 வயசு 85 வயசுலும் இடுப்பில் துணி இருக்குது, மனத்தேக்க துணி வேண்டும். 80 85 வயசுலும் மனத்தேக்க துணி இருப்பில் இருக்குது, அந்த இடுப்பில் துணி இருக்குதா என்பது அறிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும்? நான் அது உணர்வு வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? அதுதான் ஜீவகாரணியம் வேண்டும். ஜீவத்தை இருக்க வேண்டும். ஜீவத்தை இருந்தால்தான் கடைசி எவ்வளோ நினைவாற்றல் இருக்கும். ஜீவத்தை இருந்தால்தான் கடைசிகளும் நோய்வாய்ப்படாது இருப்பான். ஜீவத்தை இருந்தால்தான் நாற்றம் இல்லாமல் இருக்கலாம். நாராத வாழ்க்கை, நொந்து போகாத வாழ்க்கை, நொந்து வெந்து நலிந்து நாசமாகாத வாழ்க்கை. அந்த நொந்து வெந்து நாசி நசிந்து நாற்றம் எடுக்காத வாழ்க்கை வேண்டுமா? அது நாரி நாரி வீட்டில் உள்ளவர்களாம் நொந்து நொந்து எப்பப்பா எப்பா எப்பா எப்பப்பா 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 எது நீ சாவேன்னு கேட்பான. எப்பப்பா சாவேன்னு கேட்க மாட்டான். நொந்து நொந்து சாவான், வீட்டில் உள்ளவெல்லாம் சாவான். அதில் கடவுள் நொந்து கொள்வான், எப்பப்பா எங்கள் அப்பா என்னைக்கு சாவாரோ. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.